வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட்ஸ் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் வடப்பழி வழங்கும் ஹலோ டாக்டர் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் ரத்னவேல் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் வெல்கம் டு ஷோ டாக்டர் சார் டாக்டர் எல்லா வியூவர்ஸுக்கும் வந்து ஒரு கேள்வி இருக்குது அது என்னோடய கேள்வியாகவும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இப்போ அதாவது நிறைய சினிமாவுக்குள்ளே வர்றாங்களோ இல்லை செலிப்ரிட்டியாக இருக்கிறாங்களோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு மேக்கப் அவங்களுக்குன்னு வந்து ஒரு ஸ்கின்னுக்குன்னு ஒரு ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க டாக்டர் உங்களோட என்ன டாக்டர் நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற மாதிரியே தெரியல இருந்தாலும் எங்காவே இருக்கிறீங்க நான் பொதுவாக ஒரே ஒரு இதில் முடிச்சிருவேன் இதை ஓகே டாக்டர் நம்ம வந்து என்றைக்குமே அழகாக இருக்கணும் மனசு அழகாக இருக்கணும் ஸ்கின் அழகாக இருக்கணும் அப்படின்னா நம்மளை நாலு பேராவது நேசிக்கணும் ஓகே நம்மளை நாலு பேராவது நேசித்தாங்கன்னா நம்ம நேச்சுரலாக அழகாயிருவோம் என்னையும் நாற்பது பேர் நேசிக்கிறாங்க அதனால் நேச்சுரலாக அழகு வந்துக்கிட்டே இருக்குது அதனால் உங்களுக்கு நீங்கள் நேசிக்கிற மாதிரி நீங்கள் நடக்கணும் உங்களை ஆட்கள் நேசிக்கணும் ஓகே தான் பார்க்கணும் ஓகே இப்போ நான் நாலு பேர் வந்து நேசிக்க வச்சா வந்து ஆமாம் அது வந்தால் எல்லாமே ஃபாலோ ஆகிடும் ஓகே டாக்டர் ரொம்ப அழகாக சொன்னீங்க இது எப்படி பண்ண தான் தெரியலேங்களா எனிவே டாக்டர் இன்றைக்கி வந்து தோலில் ஏற்படுற மாற்றங்கள் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு சர்க்கரை நோயை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுங்களா அதாவது தோலில் இருக்கிற பிரச்சனைகளை வச்சே சர்க்கரை இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா அதாவதுங்க தோல் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி தோலில் எதெல்லாம் தென்படுதோ அது எல்லாமே உள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனையினோட வெறும் வெளிப்பாடு இப்போ நீங்கள் சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறீங்க நான் வந்து ஒரு பேஷண்ட் வந்து இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிலாம் இருந்துச்சுன்னா சக்கரை இருக்குமோன்னு யோசிப்பேன் என்னென்னலாம் பாருங்கள் இப்போ இருந்து கால் வரைக்கும் வரலாம் தலையில் கொப்பளங்கள் தலைக்குள்ளே கொப்பளங்கள் தலைக்குள்ளே என்ன மண்டையில் அரிப்பு தலைக்குள்ளே அரிப்பு முகம்பூரம் பருக்கல் உடம்பெல்லாம் கொப்பளங்கள் உடம்பெல்லாம் கட்டி உடம்பெல்லாம் தேமல் கழுத்தெல்லாம் கருப்பாயிற்சி உடம்பில் சிவப்பு சோப்பாக சிவப்பு சோப்பாக இரத்தக்கொழாயில் வரக்கூடிய முடிச்சுகள் தொடையில் வரக்கூடிய ஃபங்கஸ் காலில் வரக்கூடிய செலுலைட்டஸ் பாதத்தில் வரக்கூடிய பூஞ்ச காளான் பாதத்தில் வரக்கூடிய புண்ணு அதாவது பொதுவாக பாதத்தில் யாருக்கும் புண்ணு வர்றதில்லை புண்ணு வந்தா புண்ணு வந்தால் அல்சர் வந்தா இதெல்லாம் வந்து டயபட்டிஸுக்கு ஒரு மார்க்கர் பட் இதையும் தாண்டி சரி எனக்கு உடம்பெல்லாம் அரிக்குது ஆனால் எதுவுமே இல்லை தோலில் எனக்கு எந்த மாற்றமுமே இல்லை வெறும் அரிப்பு மாத்திரம் இருக்குது ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகுது அப்படின்னு சொன்னாலே உனக்கு டயபட்டிஸ் இருக்கான்னு கேட்கணும் டயபட்டிஸ் உனக்கு இல்லைன்னா உங்கள் அம்மா அப்பாவுக்கு இருக்கா இல்லைன்னா நீ செக்கப் பண்ணிடு உடம்பில் அரிப்பு வருது ஆனால் உடம்பில் வேறு எதுவும் இல்லை உடம்பு பூரா தேமலாகுது உடம்பு பூரா பூஞ்ச காளான் வருது தலைக்குள்ளே அரிப்பு வருது தலைக்குள்ளே கொப்பளம் வருது உடம்புல கொப்பளம் வருது காலில் செல்லைட்டிஸ் வருது கழுத்தில் கருப்பு வருது பாதத்தில் புண்ணு வருது புண்ணெல்லாம் ஆறாமே இருக்குது தேமெல்லாம் போகாமே இருக்குது காளானில் டிசப்பியர் ஆகலை இது எல்லாமே டயபட்டிஸுக்கு இண்டிகேட்டர் அப்போ இது இது வந்தால் உறுதியாக டயபெட்டிஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா டயபட்டிஸாக இருக்கலாம் இது வந்து நமக்கும் ரிங் அடிக்கணும் நம்ம பேஷண்ட்டுக்கும் அலாரம் அடிக்கணும் இப்படிலாம் வந்தால் இருக்கலாம் ஆனால் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இச்சிங் அரிப்பு உடம்பெல்லாம் அரிப்பு காரணம் இல்லாமல் உடம்பில் வேறு எதுவும் வராமல் வெறும் வெறும் அரிப்பு வந்தால் சுகர் இருக்கணும் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஓகே ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கே ஒரு இண்டிகேஷன் இருக்கணும் சுகராக இருக்கலாம் இருக்கலாம் ஓகே டாக்டர் இண்டிகேஷன் முதல் கோலில் இருக்காங்க பார்த்துக்கலாம் ஹலோ டாக்டர் வணக்கம் ஹலோ டாக்டர் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எங்கேருந்து பேசுகிறீங்க சார் திருவாரூரில் இருந்து பேர் சார் உங்கள் சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க சார் ஆ குங்குதம் சார் சொல்லுங்கள் தம்பி சார் எனக்கு கையெல்லாம் ட்ரையாக இருக்குது சார் அது மாதிரி கையெல்லாம் ட்ரையாக இருக்குது ஆமாங்க சார் இந்த திருக்கமாக மாதிரி இருக்கு சார்

ஸ்கின் வந்து ட்ரை ஆறுது ஒன்று தைராய்டு ரெண்டாவது டயபட்டிஸ் மூணாவது ஹெரிடிட்ரி அம்மா அப்பா தாத்தா பாட்டி அப்படி வர்றது அப்படி வர்றது எப்படி இருக்கும்னா மீன் செதில் மாதிரி தோல் எல்லாமே மீனோட செதில் எப்படி இருக்கோ அதை மாதிரி ட்ரையாக உணர்ந்து போயிடும் அது கையிலையும் இருக்கலாம் காலேயும் இருக்கலாம் உடம்புலையும் இருக்கலாம் குழந்தை பிறக்கும் போதே அப்படி இருக்கும் அது வந்து இக்தியோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் அப்போ பரவியில் இருந்து இருக்குது அப்படின்னா அது இக்தியோசிஸ் போகவே போகாது அது வந்து உங்கள் கூடயே பிறந்தது உங்கள் கூ உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம் உங்கள் அம்மா அப்பா கொடுத்த சொத்து இதை வந்து கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் க்யூர் பண்ண முடியாது இக்தியோசிஸை வெறும் அரிப்பு இருக்குது வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது தோளில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குன்னா தைராய்டு இருக்காங்கிறதையும் பார்க்கணும் ஏன்னா தைராய்ட்லேயும் சில நேரம் அந்த மாதிரி ட்ரைனஸ் வரலாம் அரிப்போட ட்ரைனஸ் வருது அப்படின்னா அது வந்து சுகராக இருக்கலாம் வெறும் ட்ரைனஸ் தைராய்டு அரிப்போட ட்ரைனஸ் சுகர் சுருக்கங்கள் பிறவியிலிருந்து இருக்குது அப்படின்னா அது இக்தியோசிஸ் இக்தியோசிஸுக்கு என்ன பண்ணணும் நம்ம அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா தோல் சுருக்கம் வர ஆரம்பிச்சிருச்சுனாலே பின்னாடி வந்து ஒன்று அழகு போயிடுச்சு ரெண்டாவது அரிப்பும் சேர்ந்து வர ஆரம்பிச்சிடும் இதுக்கு மாய்ச்சரைசர் ஏதாவது ஒரு மாய்ச்சரைசர் இந்த மாய்ச்சரைசர் என்ன பண்ணணும் தோல் மேலே தோலை ஈரப்படுத்திட்டு போடணும் தோல் மேலே தண்ணியை தடவிட்டு அந்த தண்ணி மேலே இதை தடவணும் ஒன்று ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தடவலாம் மூணு தடவை தடவலாம் நான் பொதுவாக கொடுக்குறது வந்து எலோவீரா லோஷன் எலோவீரா வந்து சோத்து கத்தாழை இந்த சோத்து கத்தாழையினோடய இதை வந்து ரெகுலராக போடலாம் இல்லைன்னா யாம் மாய்ஸ்ட் ஒய்ஏ மாய்ஸ்ட் யா மாய்ஸ்ட் இந்த மாய் யா மாய்ஸ்ட் லோஷனை காலையிலையும் நைட்டும் உடம்பு எல்லாமே எங்கேலாம் ட்ரையாக இருக்கோ அந்த இடங்களில் எல்லாமே ஈரப்ப ஈரப்படுத்திட்டு போடணும் டயபட்டிஸ் இருக்காங்கிறத பார்க்கணும் தைராய்டு இருக்காங்கிறத பார்க்கணும் இருந்தால் தைராய்டு இருந்தால் தைராய்டை சரி பண்ணாலே ஓரளவுக்கு அந்த ட்ரைனஸ் குறைஞ்சிரும் டயபட்டிஸ் இருந்தால் டயபட்டிஸ்க்கு மாத்திரை போட ஆரம்பிச்சோடனே ஓரளவுக்கு ட்ரைனஸ் குறைஞ்சிடும் ஈச்சிங்கும் குறைஞ்சிரும் பட் மாய்ச்சுரைசர் கம்பல்சரி கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர் ஹலோ டாக்டர் வணக்கம் ஹலோ டாக்டர் வணக்கம் காலர் லைனில் இருக்கீங்களாமா ஓகே டாக்டர் ஃபர்ஸ்ட் காலர் வந்து ஒரு சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி செல்லுலைட்டிஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க காலில் ஸோ அந்த செல்லுலைட்டிஸ்னால் டாக்டர் இல்லை இதில் ப்ராப்ளம் என்னென்னாங்க டயபெட்டிஸில் வந்துங்க கில்லர்னு ரெண்டே ரெண்டு தான் ஒன்று செல்லுலைட்டிஸ் இன்னொன்று காலில் வரக்கூடிய புண்ணு 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 வந்து ஆறாது ரெண்டு புண்ணு வந்திருக்காங்கிறது அவனுக்கு தெரியவும் செய்யாது என்னென்னா டயபெட்டிஸ் பரிசையில் ஒவ்வொரு சிஸ்டம் நரம்புனோட ஒவ்வொரு மண்டலமும் பாதிக்க ஆரம்பிச்சிருது நரம்புனோட மண்டலங்கள் பாதிக்க ஆரம்பித்த உடனே அங்கே இருக்கிற சென்சேஷன் தெரியல கால் எங்கே நிற்கிறோங்கிறது நமக்கு தெரியல காலில் புண்ணு வந்தால் தெரியல வலி வந்தால் தெரியல அரிப்பு வந்தால் தெரியல இது எல்லாமே டயபெட்டிஸ் ஒன்று ரெண்டாவது ஆட்டனாமிக் நர்வஸ் சிஸ்டம்னு வேர்வையை கட்டுப்படுத்தக்கூடிய நரம்பு மண்டலம் ஓகே அந்த நரம்பு மண்டலமும் போயிடுச்சு அப்போ வேர்வை போயிருச்சு ஃப்ரிக்ஷன் வந்துருச்சு வேர்வை இல்லைன்னா தோல் வந்து ஃப்ரிக்ஷன் உராய்வுகள் அதிகமாயிருச்சுன்னா அதனே அல்சர் வந்துடும் ஓகே இது ரெண்டாவது இது இந்த இந்த ரெண்டு பாதிப்புகளுமே ஒரு தடவை அந்த கொப்பளமோ புண்ணோ வந்துருச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது செல்லுலைட்டிஸ் செல்லுலைட்டிஸ் வந்து தோல் பூராமே அணுக்கள் தோல் இல்லை உடம்பு பூராமே ஒரு அணுக்களோட கோர்வை தான் உடம்பு இப்போ அந்த அணுக்கள் வந்து இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு அணுக்கள் வந்து பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா செல்லுலைட்டிஸ் வந்துடும் இந்த செல்லைட்டிஸ் என்ன பண்ணும் மொதல் செல்லுலைட்டிஸ் வந்து பொதுவாக வந்து அழகாக மருந்து போட்டால் போயிடும் பட் சில நேரம் செல்லுலைட்டிஸ் அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிருச்சுனா அது வந்து அப்படியே நெக்ரோசிஸ் ரத்த குழாயை சுருக்கி ரத்தம் போகாமல் காலை எடுக்கக்கூடிய நிலமை வந்துடுது கையை எடுக்கக்கூடிய நிலமை வந்துடுது ஸோ சக்கரவியாதிகாரங்க பொண்ணு வந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் செல்லுலைட்டிஸ் வந்தால் அதை விட கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது ரெண்டை மாத்திரம் கவனமாக பார்த்துக்கிட்டாங்கன்னா மற்றபடி எதுவுமே பிரச்சனை இல்லை அப்போது சக்கரவியாதிக்காரங்க ரெகுலராக பண்ண வேண்டியது காலை வந்து பார்க்கணும் அவங்களே அவங்க வந்து காலை வந்து ரெகுலராக செக் பண்ண ஏன்னா வலி இருந்துச்சுன்னா நமக்கு உடனே தெரியும் வலி இல்லாதவங்களுக்கு எப்படி தெரியும் அப்போ வழி இல்லை அவர் வாட்டுக்கு ஷூ மாட்டிட்டு அவர் வாட்டுக்கு போவார் அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துருப்பார் சின்ன புண்ணாக இருந்திருக்கும் தெரியாது கொஞ்ச நாளில் பெருசாகிடும் குடஞ்சி குடஞ்சி குறைஞ்சி எலி குறைஞ்ச மாதிரி பெரிய ஓட்டையாகி போயிடும் நிறைய பேர் இப்படி ஓட்டையாகவே வர்றாங்க இந்த ஓட்டைக்கு இந்த ஓட்டையாக வரக்கூடிய அல்சருக்கு ஒன்று சுகராக இருக்கலாம் இல்லைனா இல்லை இருக்கலாம் இல்லைன்னா நரம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் பட் இந்தியாவில் காமன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகர் தான் சுகர் அப்போது உணர்ச்சி இல்லாத புண் வருது அப்படின்னா முதல் அதை பார்க்கணும் ரெண்டாவது இந்த செல்லுலைட்டிஸ் வந்து சாதாரணமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை அப்போ அவங்க என்ன பண்ணணும் ஒரு தடவை செல்லுலைட்டிஸ் வந்தவங்க காலை பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது அவங்களுக்கு அடுத்தது அடுத்த தடவை இதை மாதிரி இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும் இல்லைன்னா ஏர்லி ஸ்டேஜில் வந்தோடனே வைத்தியம் பண்ணணும் அந்த அணுக்கள் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா ரத்த ஓட்டம் பாதிச்சிருச்சுன்னா பிறகு கால் எடுக்கணுங்கிற நிலைமைக்கு போயிடும் அந்த அதுக்கு தான் அந்த செல்லுலைட்டிஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இல்லைன்னா செல்லுலைட்டிஸ் சாதாரண ஒரு பிரச்சனை தான் பட் என்னென்னா இவங்க வந்து நோட்டீஸ் பண்ணுறது இல்லை காலில் லைட்டாக கருப்பாக வருது ரை லைட்டாக ரெட்டாக வருது லைட்டாக பெயின்ஃபுல்லாக இருக்குது இல்லை கால் கெட்டி ஆகுது அப்படின்னா உடனே அதை அட்டன் பண்ணணும் உடனே அதை மருந்து போடணும் உடனே சரி பண்ணணும் சரி பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கியூரபிள் பட் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா வம்பாக போயிடும் புண்ணு வந்துருச்சு வராமல் இருக்கணும் வராமல் இருக்கிறதுக்கு காலை வந்து எப்போவும் ட்ரையாக வச்சுருக்கணும் கால் வந்து ஈரப்பதத்தோடு இருக்கிற மாதிரி நம்ம வச்சுருந்தோம்னா ஒன்று காளான்னு இன்ஃபெக்ஷன் எல்லாமே சேர்ந்துடும் அப்போ ட்ரையாக வைக்கணும் ஒன்று எங்கேயும் அடிபடாமல் பார்த்துக்கணும் பாதுகாப்பாக காலை வச்சுக்கணும் இந்த புண்ணு வந்தவங்க இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய வழிகள் வந்ததுக்கப்புறம் அதை சரி பண்ணுறது வந்து ஒன்று சுகர் லெவலை குறைக்கணும் ஆன்டிபயாட்டிக்ஸ் போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணணும் நான் சில வைத்திய முறைகள்லாம் வச்சுருக்கேன் இதில் ஓகே டாக்டர் அது எப்படின்னா பிஆர்பி அப்படின்னு பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா ஓகே பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாங்கிறது நம்ம ரத்தத்தில் இருந்து பிளேட்லெட் அணுவை பிரித்து அந்த பிளேட்லெட்டை க்ரோத் ஃபேக்ட்ரு மாதிரி ஆக்கி ஓகே அதை தூக்கி இந்த புண்ணுகளுக்குள்ளே போட்டோம்னா வேகமாக ஆறுது அதாவது முன்னாடி இந்த வைத்தியங்கள் கிடையாது இப்போ ஒரு ஒன்றரை வருஷமாக அந்த வைத்தியங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப ரிமார்க்கபிள் ரிசல்ட் அதாவது டயபெட்டிஸ் வந்துருச்சு புண்ணாகி போச்சு நிறைய பேருக்கு ஆகாதுன்னு சொல்கிறத சொல்கிறப்போ இந்த பிஆர்பி வந்து கிட்டத்தட்ட பத்துக்கு ஒம்போது பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓகே மூணும் கடவுள் கிடையாது பத்து நூறுக்கு நூறு சதவீதம் சரி பண்ணிடுறோம் பட் முன்னாடி பத்துக்கு ஏழு எட்டு பேருக்கு இந்த அல்சரை க்யூர் பண்ணாமல் இருந்து இருந்தாங்க இப்போ அந்த பிஆர்பி வந்ததுக்கப்புறம் க்யூர் வந்து ஜாஸ்தி ஓகே அப்போது ஏர்லியாக பார்க்கணும் சுகர் இருக்கிறவங்க தினம் ஒரு தடவை காலை செக் பண்ணிக்கணும் பொண்ணு வர விட்றாதீங்க செல்லுலைட்டிஸ் வர விட்றாதிங்க ஓகே டாக்டர் இதை பற்றி நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்த காலம் இருக்காங்க பார்த்துக்கலாம் டாக்டர் ஹலோ டாக்டர் வணக்கம் ஆ சார் வணக்கம் சார் வணக்கம் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்

இல்ல எனக்கு அது அவேர்னஸ் இல்லைங்க டாக்டர் எனக்கு ஒரு ஒரு லாஸ்ட் லாஸ்ட் இயர் வரைக்கும் நல்லா இருந்துச்சுங்க டாக்டர் ம் இப்போ ஒரு சிக்ஸ் மந்தா கொட்டுச்சு நான் அதை ரொம்ப கேர் எடுத்துக்கல இப்போ ரொம்ப கொட்டி ஒரு மாதிரி முடி முடி உதிர்ந்துகிட்டு இருக்கு ஓன் தலை முடி தானே உதிருது ஓன் தலை முடி உதிர்றத நான் கேர் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன் எப்படி தப்பு டாக்டர் சரி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அதாவது நான் படிச்சு படிச்சு எல்லாருக்கும் சொல்லிட்டு முடி உதிர ஆரம்பிக்குதா அப்பா வழுக்கையா அப்பாவோட அப்பா வழுக்கையா அம்மாவோட அப்பா வழுக்கையா ரெண்டு வருஷம் ஒழுங்காக வைத்தியம் பண்ணுங்கள் ரெண்டு வருஷம் வைத்தியம் பண்ணலைன்னா பாலைவனமாக வாழ்க்கையில் ஃபிகரும் கிடையாது கல்யாணமும் கிடையாதுன்னு கரெக்டாக ஒரு ஆள் வந்துட்டார் லைனுக்கு இது இது வந்துங்க இப்போ காஸ்மெட்டிக்ஸ் தான் அழகு தான் பிரதானம் இப்போது வேறு எதுவும் பிரதானம் இல்லை ஏன்னா இந்த சொசைட்டியில் மெக்கானிக்கல் வேர்ல்டு கூட வர்றவங்க அழகாக இருக்கணும் ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படி ஜம் இருக்கணும் அப்படிங்கிறது நார்மல் திங்கிங் இது மென்டாலிட்டி சேஞ்சு முன்னாடி வந்து வழுக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல இவன் கருப்பாக பண்ணி மாதிரி இருந்தாலும் கல்யாணம் ஆயிரும் மண்டையில் முடிய இல்லைனாலும் கல்யாணம் ஆகிடும் ஏன்னா ஆம்பளை இப்போ ஆம்பளை கிடையாது இப்போ வந்து கல்யாணத்தை முடிவு பண்ணுறது பெண்கள் பெண்கள் முடிவு பண்ணும்போது அவங்க அழகாக இருக்கணும் முகத்தில் ஒரு தழும்பு இருக்கக்கூடாது முகத்தில் ஒரு பரு இருக்கக்கூடாது முடி நல்ல புசு புசுன்னு இருக்கணும் இதெல்லாம் நார்மல் க்ரைட்டீரியா அதனால் தயவு செஞ்சு இனி உதிருதா அது ஒழுங்காக வைத்தியம் பண்ணுறதுக்கு பாருங்கள் சரி இவரோட வியாதி ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா அதாவது அப்பா அப்பாவோட அப்பா அம்மாவோட அப்பா அம்மாவோட அண்ணன் தம்பி அப்பாவோடய அண்ணன் தம்பி யாராவது வளர்க்க இருந்தால் பரம்பரையாக வரக்கூடிய வழக்கை இப்போ இவருக்கு இன்றைக்கி வழக்கை இவர் இனி இவர் புள்ள இவர் பேர பிள்ளைங்களுக்கு கொடுப்பார் ஸோ இப்படி ஜெனட்டிக்காக போய்கிட்டே இருக்கும் முடிவில்லை தொடர்கதை பட் வியாதியை நூற்றுக்கு நூறு சரி பண்ணிட முடியும் ஏன் அப்படின்னா பொதுவாக ஜெனட்டிக் வியாதிகள் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லுவீங்களா சார் எப்படி சார் இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் இந்த ஜெனட்டிக் வியாதிக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்ன காரணம் ஆண்ட்ரஜன்னு ஒரு ஹார்மோன் அதனோடய உபப்பொருள் உங்கள் உடம்புல அதிகமாக இருக்குது அது முடியினோட வேர்க்குள்ளே போய் முடிய திங்குது முடியினோட வேர்க்குள்ள போகிற ஹார்மோனை தடுக்கிறதுக்கு மருந்து வந்தாச்சு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு மருந்து இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வழக்கையை பார்த்துட்டு அவங்களுக்குலாம் வளர்க்கை இருக்கே சார் அவங்களெலாம் என்ன ப எவ்வளோ பணக்காரங்க அவங்களாம் முடி வளர்க்க முடியாமையாக இருந்தாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது முன்னாடி அதுக்கு வைத்தியம் ப்ராப்பராக இல்லை இப்போ ப்ராப்பராக இருக்குது பத்து பன்னெண்டு வருஷமாக ரொம்ப அருமையான வைத்திய முறைகள் வந்தாச்சு எப்படி தடுக்கிறோம் முடியினோட வேர்க்குள்ள போகிற ஹார்மோனை தடுக்கணும் தடுக்கிறதுக்கு ஃபினாஸ்ட்ரைன்னு ஒரு மாத்திரை ஃபைன் ஃபைன்னு ஒரு மாத்திரை இந்த மாத்திரையை ரெண்டு வருஷம் கன்னி பண்ணணும் இ அப்படிங்கிற ஒரு மாத்திரை ரெண்டு வருஷம் கன்னி பண்ணணும் மேலே ஸ்ப்ரே டென் இந்த டென்னுங்கிறது மினாக்சிடல்னு ஒரு காம்போசிஷன் மினாக்சிடிலுங்கிற மருந்து எதுக்காக கொடுக்கப்பட்டது பிபிக்காக கொடுக்கப்பட்டது பிபிக்கு எல்லோரும் உள்ளே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதனோட சைடு எஃபெக்டாக எல்லாேருக்கும் முடி முளைக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த சைடு எஃபெக்டை இப்போ நல்ல எஃபெக்ட் ஆக்கி இதை தண்ணி மாதிரி ஆக்கி தண்ணியை தூக்கி தலையில் தடவினா முடி முளைக்க ஆரம்பிச்சிடும் தலையில் தான் தடவணும் தலையில் தடவுறேன்னு சொல்லி மூஞ்சிலலாம் தடவுனிங்கன்னா மூஞ்சில் கரடி குட்டி மாதிரி ஆயிருங்க ஏன்னா இப்படி பாதி பேர் என்கிட்ட வைத்தியம் எல்லாம் பாதி பேர் கரடி ஆயாச்சு என்னென்னா இப்படி தடவுறது தடவும் போது இப்படி மூஞ்சில் இப்படி தடவுறது கையில் காலில் இந்த பழக்கம் இந்த தலையில் எண்ணெய் தடவிட்டு கையில் காலில் தடவுற மாதிரி தடவுறது கையில் காலில் பூரம் கரடி குட்டி ஆகி போயிடுவாங்க ஸோ தயவு செஞ்சு தலையில் போடணும்னா தலையில் போடணும் தலையில் 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 அப்புறம் ஹேர்டென் டெய்லி நைட் காலையில் சீக்ரோ இது வந்து விட்டமின் சி சீரம் இந்த சீரம் வந்து முடியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிவிடும் இந்த ஆண்ட்ரஜெனட்டிக் அலப்பேஷியால் இந்த ஹார்மோன் திங்கும்போது முடி வந்து ஆயிரும் கிளம்ப முடி வந்து சீக்கிரம் வர ஆரம்பிச்சிடும் அதை வந்து திக்காக்குறதுக்கு சீக்ரோ அப்போ நைட் ஹேர்டென் காலையில் சீக்ரோ லோஷன் இதெல்லாம் மண்டைக்கு மண்டைக்கு முடியினோட வேறுக்கு தேக்கக்கூடாது நோ மசாஜ் சும்மா தொட்டு வச்சா போதும் உள்ள வச்சு விட்டிங்கன்னா அதுவாக உள்ள ஓடிடும் ஒன்று ஃபைன் மாத்திரை ரெண்டு வருஷம் பயோனாகி ரெண்டு வருஷம் இந்த ரெண்டு வருஷத்தில் மாத்திரையை நிப்பாட்டிடணும் ஸ்ப்ரே ரெண்டையும் லைஃப் லாங் கண்ணி பண்ணணும் பண்ணால் தப்பிச்சிருவீங்க இல்லைன்னா பாலைவனம் சரி பாலைவனம் ஆயாச்சு சார் பாலைவனம் ஆயாச்சு இனி நான் மருந்து போட்டு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மருந்தை ஆரம்பிங்க மருந்த ஆரம்பிச்சுட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறமும் மருந்தை கண்டினியூ பண்ணணும் இந்த வைத்தியம் வந்து முடிய நடுறோம் முடிய நடலை இந்த வைத்தியம் நான் சொன்ன இந்த மாத்திரை மருந்துகளை வந்து கண்டினியூ பண்ணணும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது முடி முடியெடுத்து முன்னந்தலையில் வைக்கிறது கடவுளோட படைப்பில் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு கிட்னி ரெண்டு லங் மாதிரி ரெண்டு செட்டு முடி பின்னாடி ஒரு செட்டு முடி முன்னாடி ஒரு செட்டு முடி இந்த ஹார்மோனோட உபப்பொருள் வந்து பின்னாடி இருக்கிற முடிக்கு உள்ளே போய் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது ஏன்னா உள்ளே போகக்கூடிய பாதை கிடையாது அந்த முடி அப்படியே இருக்கும் எவ்வளோ பெரிய விவக்கு மண்டியாக இருந்தாலும் பின்னாடி இருக்க இருக்கும் முன்னாடி இருக்க முடி இருக்காது சைடில் இருக்க முடி இருக்காது அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆண்ட்ரஜன் இன்டிபெண்ட் ஹேர் அதாவது எந்த ஹார்மோன் உள்ளே போக முடியாமல் இருக்கோ அந்த முடியை எடுத்து முன்னாடி தூக்கி வைக்கிறோம் முன்னாடி தூக்கி நட்டி வச்சிட்டோம்னா அஞ்சு மாதத்தில் முடி முளைக்க ஆரம்பிக்கும் வச்சோன்னே முளைக்க ஆரம்பிச்சிருமா சார் வச்சா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் க்யூரா சார் நீங்கள் எனக்கு எழுதி கொடுப்பீங்களா சார் பத்திரம் போடுவீங்களா சார் இதெல்லாம் சொல்ல முடியாது நூற்றுக்கு நூறு எல்லாமே பெர்மனெண்ட் க்யூர் பண்ணணும்லாம் சொல்ல முடியாது பட் நாங்கள் இப்போ எங்களோடய இதில் எப்படி பார்க்குறோம்னா மெடிசின் கம்பைன் பண்ணிக்கிட்டு இந்த சர்ஜரி பண்ணோம்னா பத்துக்கு இருந்து ஒம்பது பேருக்கு சக்ஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுலேயும் ஒன்னுலேருந்து ரெண்டு பேருக்கு ஃபெயிலியர் இருக்குது மெடிசன்லையுமே பத்துக்கு ஒன்னுலேருந்து ரெண்டு பேருக்கு ஃபெயிலியர் அதுக்கு காரணங்கள் வந்து அந்த ஹார்மோன் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகாமல் இருக்கிறது பட் ஹார்மோன் ஸ்டெபிளைஸ் பண்ணணும்னு மாத்திரையை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அதனோட பவரை கூட்டணும் அப்படின்னா சைடு எஃபெக்ட் வந்துடும் ஸோ அதையும் பண்ண முடியாது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இப்போ மூணு வகையாக வந்துருச்சு ஒவ்வொரு முடியாக எடுத்து வைக்கலாம் பஞ்ச் பஞ்சாக வைக்கலாம் ஃபாலிகுலர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் இப்போ நாங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது ஃபாலிகுலர் ட்ரான்ஸ்பிளான்ட் தான் முடியினோட வேர் எடுத்து பதியம் மாதிரி உள்ளே வச்சு விட்ருவோம் அஞ்சு மாதத்தில் முளைக்க ஆரம்பிச்சிடும் பத்து பர்சன்டேஜ் ஃபெயிலியர் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் பட் மருந்து மாத்திரைகளை நீங்கள் கண்டினியூ பண்ணலைன்னா நீங்கள் வச்ச முடியும் அதாவது டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும் உதுந்து போயிடும் மருந்து மாத்திரை கண்டினியூ பண்ணலைன்னா பாலைவனம் சஹாரா டெசர்ட் இனிமேல் நீங்கள் சொன்ன அந்த டிப்ஸை வச்சு அவருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சரிங்களா இனிமேல் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் சார் அந்த ஏகன்தோசிஸ் நெகீரியன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மை பற்றி நம்ம சின்ன பிரேக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு ஒரு சிறிய இடைவேளை வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் டாக்டர் இந்த ஏகந்தோசிஸ் நெக்ரிகன்ஸ் நைகிரிகன்ஸ் கரெக்டாக ரைட்டா ரைட்டா ஓகே அதாவது ஏகாந்தோசிஸ் நைகிரிகன்ஸ் அப்படின்னா யானை தோல் மாதிரி தோல் மாற்றம் ஓகே யானை தோல் மாதிரி கருப்பாக தடிமனா கழுத்தில் வரலாம் அக்களில் வரலாம் தொடையில் வரலாம் எங்கெல்லாம் தோல் உராயுதோ அங்கெல்லாம் வரலாம் இடுக்குகளில் எல்லாம் வரலாம் இது வந்து தோல் வந்து கணத்து போயிடும் இது வந்து ஒன்று சக்கரவியாதிகாரங்களுக்கு வரலாம் ரொம்ப அதிகப்படியாக பார்க்குறது ரொம்ப வெயிட் இருக்கிறவங்க ஓகே ஒபிசிட்டி ஒபிசிட்டி அப்போ ரொம்ப வெயிட் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் ஸ்கின் வந்து இந்த பல இந்த இடங்களில் ஃப்ரிக்ஷனான இடங்கள்ல எல்லாம் திக்காயிடும் தோல் பாருங்கள் தோல் உராயாமல் பார்த்துக்கிறது நல்லது தோல் உராய உராய தோல் வந்து தன்னை பாதுகாக்கிறதுக்காகவே திக்காக ஆரம்பிச்சிடும் ஓகே அது தன்னை பாதுகாக்கிறதுக்காக திக்காது நீங்கள் இவ்வளவு தண்டி தொடையோடு நடந்தீங்கன்னா ரெண்டு தொடையும் இடிச்சிக்கிட்டே நடந்தீங்கன்னு வைங்க அந்த தொடையை பாதுகாக்கிறதுக்கே அந்த தோலைப்புறம் திக்காக்கி விட்டுறோம் ஓகே அக்கள் நீங்கள் கையை கையை மூவ் பண்ணிக்கிட்டிருக்கீங்க இவ்வளவு தண்டி தண்டி யானை கையாக வச்சுருந்தீங்கன்னா அது தானாக திக்காக ஆரம்பிச்சிடும் கழுத்து தண்டி கழுத்து அப்படி இருந்துச்சுன்னா அது அது தோல் மேலே படப்பட அது திக்காக ஆரம்பிச்சிடும் அப்போது வெயிட்டை குறைக்கணும் இந்த வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்று தான் நாலு தான் விஷம் அரிசி உப்பு சீனி பால் அரிசி உப்பு சீனி பால் நாலு வெள்ளை கலராக இல்லை வெள்ளை ஓகே வெள்ளையாக இருக்கிறது பூரா விஷம் வெள்ளையாக இருக்கிறதா மாற்றணும் உப்பை குறைக்கணும் சீனியை குறைக்கணும் அரிசியை மாற்றணும் அரிசியை மில்லட்டு கொண்டு போயிடணும் மில்லட்டு கொண்டு போனோம்னா சாமை வரகு தினை குதிரைவாளி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அரிசிங்கிறது இல்லை ஃபுல்லாகவுமே இதைத்தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நம்ம ஊரில் இருக்கிறவன் எல்லாம் வில்லு மாதிரி இருந்தான் இப்போ எல்லாம் கூனி போய் அவ்வையார் மாதிரி ஆயாச்சு காரணமே நம்ம சாப்பிட்ற எல்லாமே வெறும் கார்போஹைட்ரேட் வெறும் சுகர் அதை குறைச்சிட்டு இதுக்கு மாறினாலே நம்ம நல்லாயிருவோம் இந்த ஏகாந்தோசிஸ் நைகிரிகன்ஸுக்கு நான் மெயின் ரீசனே ஒபிசிட்டி சொன்னேன்

நம்மகிட்ட வர்ற பேஷண்ட்டு என்னம்மா ஹேர் ஃபாலா தைராய்டு இருக்காமா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது சார் பீரியட்ஸ் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் நம்ம கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது சரி ஒன்றும் கிடையாதுங்கிறதுக்கு முன்னாடி இதை நமக்கு பார்த்துருக்குமா இல்லை சரி முடி வேர்ல இருந்து போதா பாதி பாதியாக உடையதா அப்படியே நீட்டாகவே போகுது சார் தலை குளிச்சா அப்படி முடியும் தலை குளிச்சுட்டு சரி நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்பீங்களா சொல்கிறேன் சார் இல்லை பொதுவாக பெண்கள் வந்து யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க அதுக்காகத்தான் கேட்குறேன் நீங்கள் கேட்பீங்களா மாட்டிங்களா சரி நான் சொல்கிற கொஞ்சம் கேளுங்க அதாவது பூட்டு பூட்டாக முடி உதிருது முடியினோட இருந்து முடி போகுது அப்படின்னா பெண்களுக்கு ரெண்டே காரணம் தான் ஒன்று ஹார்மோன் அதில் என்ன ஹார்மோன் முக்கியம்னா தைராய்டு ரெண்டாவது மேல் ஹார்மோன் ஆணோட ஹார்மோன் பெண்ணோட உடம்புல அதிகமாக இருக்கிறது ஆணோட ஹார்மோன் பெண்ணோட உடம்புல அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு தலைமுடி உதிரும் ஒரு பக்கம் மீசை தாடியெல்லாம் முளைக்க ஆரமிச்சிரும் பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி வர ஆரம்பிச்சிடும் பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி இந்த மாதிரி சிம்டம்லாம் இல்லைன்னா அது இல்லை அப்போ தைராய்டு இருக்கான்னு பார்க்கணும் இது ஒத்தையாரட்டையா மாதிரி தைராய்டு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தைராய்டு இல்லை அப்படின்னா மேல் பேட்டர்ன் பாலினஸுக்கு வைத்தியம் பண்ணிடலாம் முன்னாடி வந்து ஆம்பளைங்களுக்கு மாத்திரம்தான் தான் சொல்லுவோம் இப்போ பெண்களுக்கும் வழக்கை இருக்குது முப்பத்து மூணு சதவீதம் பெண்களுக்கு ஆண்களை போல் வழக்கை வரலாம் கம்ப்ளீட்டாக வரலைனாலும் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வழக்கை வரலாம் நிறைய பேர் இப்போ நிறைய பெண்களுக்கு மண்டை தெரியுது இதுக்கு எல்லாம் பேசிக் காரணம் என்ன அப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க பட் என்ன சொன்னாலும் அவங்க கேட்காதனால தான் எங்களுக்கும் கூட்டம் இருக்குது அது அது ஒரு பக்கம் இதில் என்ன பேசிக் ப்ராப்ளம் ஃபால் ஒரு நாளைக்கு ஐம்பதுலேருந்து எழுவது வரைக்கும் வரலாம் ஐம்பதுலேருந்து எழுவதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது வந்து ஏதோ பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும் ஒன்று அயன் கம்மியாக இருக்கலாம் இல்லை புரதச்சத்து கம்மியாக இருக்கலாம் அதெல்லாம் முடி வந்து பாதி பாதியாக உடஞ்சிக்கிட்டே போகும் ஹார்மோனல் ப்ராப்ளமாக இருந்தால் இந்த ரெண்டை பார்க்கணும் தைராய்டு இருக்கான்னு பார்க்கணும் இல்லை மேல் பேட்டர்ன் பாலினஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய டெஸ்ட் பண்ணணும் பிசிஓடி இருக்கான்னு பார்க்கணும் பிசிஓடி இல்லை தைராய்டும் இல்லை அப்படின்னா வெறும் நியூட்ரிஷனல் தான் சரி இப்போ தைராய்டு இருந்துச்சு அப்படின்னா தைராய்டு சுரப்பியினோட இது என்னென்ன என்ன பிரச்சனைனா முடியினோட அவுட்டர் ஷீட் முடியினோட வெளியில் இருக்க சட்டை சல்ஃபர் பாண்டுனால் உருவாக்கப்பட்டது இந்த சல்ஃபர் பாண்டெல்லாம் உடஞ்சி போயிடும் உடஞ்சி போயிடுச்சுன்னா அத்தனையும் அப்படியே சட்டை சட்டையாக கலண்டு 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 போக ஆரம்பிச்சிடும் இது வந்து இதை வந்து கரெக்டாக பார்த்துட்டு வைத்தியம் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் தைராய்டை பார்க்கலை அப்படின்னா மொத்தமும் போயிடும் ஏன்னா தைராய்டுக்கு நாங்கள் முத சொல்கிறது ஸ்கின்னு ட்ரையாக இருக்கா பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி இருக்கா படபடப்பு இருக்கா முடி வேர்லேருந்து போதா முடியினோட டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே போதா இதெல்லாம் தைராய்டினோட ஃபீச்சர்ஸ் இது இதை விட்டுட்டு நான் தைராய்டு பா பார்க்காமே நான் தைராய்டு இல்லை சார் அப்படின்ட்டிங்கன்னா டாக்டர் என்னச்சி வரைச்சி அப்போ அவங்க பார்த்துருப்பாங்க போல் தைராய்டு இல்லை அப்படின்னா அது அவர் வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சிடுவார் அப்படியே மொத்தமும் தப்பாகி போயிடும் பெண்களுக்கு வைத்தியம் பண்ணி பெண்களுக்கு வைத்தியம் பண்ணி ஃபெயிலியர் ஆகக்கூடியதுக்கு முக்கியமான காரணம் அவங்க தான் ஏன்னா எதை கேட்டாலும் இல்லேம்பாங்க பேனை கேளுங்க இல்லேம்பாங்க பொடுகு கேளு இல்லையம்பாங்க மெதுவாக ஏம்மா தலையில் ஒரு பத்து பேண்ட் இருக்குமா அது ஒரு பத்து பன்னெண்டு தான் சார் இருக்கும் அப்படிமா முதல் ஏமா இல்லைன்னா பத்து பன்னெண்டு தானே சார் பொடுகு இல்லாமல் எப்படி சார் பொம்பளை இருக்க முடியும் இதெல்லாம் பெண்களோட நார்மலான பேச்சு எனக்கு இந்த மாதிரி பேச்சை கேட்டு கேட்டு கிறுக்கு பிடிச்சி போயிடும் இவங்களுக்கு எதுக்குடா வைத்தியம் பண்ணுறது தைராய்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க பிசிஓடியினோட ஹிஸ்ட்ரியும் ஒன்றும் இல்லை முடியினோட வேறு எப்படா கரண்டு போகுது அப்படின்னா அப்புறம் நம்ம இல்லைம்மா நீ ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு வாமா அப்படின்னு சொன்னோம்னா அப்புறம் பார்த்தோம்னா தைராய்டு இருக்கும் தலையில் நிற்கும் அப்போது இது பேசிக் மாறணுமா சரியா நம்ம வந்து நான் இந்த ப்ரோக்ராமை பண்ணுறதே எஜிகேஷன் தான் இவங்களுக்கு வந்து இது உண்மை இது பொய் அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்காக சொல்லிக்கிட்டே வர்றேன் சரி உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து நீங்கள் தைராய்டு பார்க்குறீங்க ரெண்டாவது பிசிஓடி இருக்கான்னு பார்க்குறீங்க தைராய்டும் பிசிஓடியும் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்குரிய வைத்தியம் பண்ணுறீங்க அதுக்குரிய வைத்தியம் பண்ணும்போது பொடுகு இருக்கா பொடுகு இல்லையா ஏன்னா அந்த வைத்தியம் பண்ணும்போது பொடுகு இருந்தால் சில மருந்து போட முடியும் போட முடியாது பொடுகு இல்லைன்னா அந்த மருந்தை போடலாம் அப்போ பொடுகு இருக்காங்கிறதையும் சொல்லணும் இதையும் உண்மை பேசணும் பொடுகு இல்லை அப்படின்னா ஃபோலிக்ரோ டெய்லி நைட் தலைக்கு ஃபோலிக்ரோங்கிறது தண்ணி மருந்து தலையில் தொட்டு வைக்கணும் ரெண்டாவது நைட்டு போடுறதுக்கு சாரி காலையில் போடுறதுக்கு சீக்ரோ இதை டெய்லி போடுங்க டேப்லெட் வந்து சோஃபர் பயோனாஇ இதை வந்து த்ரீ மந்த்ஸ் மாத்திரை கன்னி பண்ணுங்கள் சி சீக்கிரமும் லைஃப் லாங் கன்னி பண்ணுங்கள் இதெல்லாம் தைராய்டும் இதுவும் பிசிஓடியும் இல்லைன்னா தைராய்டும் பிசிஓடியும் இருந்தால் அதுக்குரிய மாத்திரை போடுங்க அப்புறம் இந்த மார்க்கெட்டில் விற்கிது கடையில் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க எரும மாட்டு தோளிலருந்து தயாரித்தாங்க அமேசான் கார்ட்லேருந்து டைரெக்டாக இறக்குமதி பண்ணி எனக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க இதெல்லாம் நம்பினீங்கன்னா முட்டால் ஆகி போயிடுவீங்க நீங்களும் பாலைவனமாக ஆகி போயிருவீங்க ஒன்று ஞாபகம் பண்ணிக்கிடுங்க எந்த எண்ணையும் எந்த எண்ணெயையும் முடிய வளர்க்குறதுக்கு ஒத்த பர்சன்டேஜ் பிரயோஜனம் கிடையாது முடிய வளர்க்கக்கூடிய எண்ணெயே எதுவும் கிடையாது எண்ணெய் வந்து தலை முடிய சீவுறதுக்கு தான் பிரச்சனை பிரயோஜனமே ஒழிய வேறு எதுக்கும் பிரயோஜனம் இல்லை இப்போ எண்ணம் எண்ணெய் போடாதனால முடி ஊர்ந்துருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை சரி அப்படியே அந்த அந்த எண்ணெய் போட்டு முடி முளைக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் எதையோ கலக்குறாங்க எதை கலப்பாங்க மினாக்சைடில் கலப்பாங்க எவ்வளோ சதவீதம் கலக்கிறாங்க அது எவ்வளோ சதவீதங்கிறதே ஒன்றுமே அது இதில் இல்லைன்னா அதுவும் ஏமாத்தா போயிடும் ஏன்னா ரொம்ப அதிக சதவீதம் போட்டு அது சைடு எஃபெக்ட் வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் பார்க்க முடியாது அதாவது ஆக்சிடென்ட்டுக்கும் இன்சிடென்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ நாங்கள் கொடுக்குற மருந்தில் சைடு எஃபெக்ட் வராதான்னு கேட்டிங்கன்னா எதுமா எதுவாக இருந்தாலும் இப்போ எஃபெக்ட்டுன்னு இருந்தால் சைடு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும் சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்காது பட் தெரிஞ்சு நம்ம ஒரு சைடு எஃபெக்ட்டுக்குள்ளே போகிறதுக்கும் தெரியாமல் ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் வந்துருச்சுன்னா நமக்கு வம்பாக போயிடும் அதனால் தயவு செஞ்சு இந்த மார்க்கெட்டில் விற்கிறது டிவியில் அட்வர்டைஸ் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நிதானமாக பார்த்து வைத்தியம் பண்ணிக்கிடுங்க நம்ம உடம்பு இல்லை உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்க தலையில் போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு போட்டு பார்த்துட்டு செய்யுங்க கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றியம்மா அடுத்த காலில் இருக்காங்க பார்த்துடலாம் டாக்டர் ஹலோ டாக்டர் வணக்கம் ஹலோ வணக்கம் சார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார் வணக்கம் சார் நான் அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார் சார் உங்கள் சந்தேகமரம் கேளுங்க சார் டாக்டர் இருக்கார்

பெட்ஷீட்டில் இருக்கக்கூடிய அலர்ஜி இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது நைன்டி பர்சன்டேஜ் காரணம் வந்து சாப்பாடு சாப்பாடெலாம் உங்கள் டாக்டர் சொல்லியிருக்கிறது கரெக்டு அதாவது மீன் முட்டை கருவாடு எலும் செம்பளம் கத்திரிக்காய் தக்காளி வாழைப்பழம் மீன் முட்டை கருவாடு எலும் செம்பளம் கத்திரிக்காய் தக்காளி வாழைப்பழம் இது எல்லாமே அற்றிக்காரியக்கு காரணம் இல்லை அரிப்பை கூட்டி விடக்கூடிய தன்மை உள்ளது அப்போ நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் கொஞ்சம் அரிப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் அது இல்லை பட் எண்ணெய்ங்கிறத கண்டுபிடிக்கணும் அதுக்கு அலர்ஜி டெஸ்ட் பண்ணணும் அலர்ஜி டெஸ்ட் பண்ணி என்னன்னு கண்டுபிடிச்சா அதை ஆறு மாதம் அவாய்ட் பண்ணணும் இப்போ தேங்காய் அலர்ஜினால் தேங்காவை ஆறு மாதம் எதுலேயும் சேர்க்கக்கூடாது மாங்காய் அலர்ஜினா மாங்காவை எதுலேயும் சேர்க்கக்கூடாது ஆறு மாதத்துக்கு வைத்தியம் பண்ணணும் ஆறு மாதம் கழித்து இந்த தேங்காவையும் மாங்காயும் கொஞ்சம் இன்ஜெக்ட் பண்ணி உடம்புக்குள்ளே நம்ம உடம்புனோட சக்தியை மடிக்க வைக்கணும் அப்போது நீங்கள் எப்படி பாம்புனோட விஷத்தை பாம்புனோட விஷத்தை வச்சு முறிக்கிறீங்களோ அலர்ஜியை அலர்ஜியை வச்சே தான் முறிக்க முடியும் சரி இதெல்லாம் இதெல்லாம் பண்ணாலும் கம்ப்ளீட்டாக போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் அலர்ஜி போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கிற காரியம் இல்லை நான் என் பேஷண்ட்ஸுக்கு சொல்லுவேன் யாராவது சார் என்னை எப்படி சார் இதை விட்டு போகிறது அப்படிமாங்க இம்மா சுவிட்சர்லாந்து போயிடு போயிடும் ஏன்னா தூசி இருக்கக்கூடாது வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது சாப்பாடு அலர்ஜி இருக்கக்கூடாது நம்ம ஊரில் தண்ணி சுத்தமில்லை காற்று சுத்தமில்லை சாப்பாடு சுத்தம் இல்லை மூணு சுத்தம் இல்லாத இடத்துல உட்காந்துக்கிட்டு எனக்கு அலர்ஜி போகணும் போகணும்னா நடக்கிற கதை இல்லை அலர்ஜின்னு வந்துட்டால் அறுபது சதவீதம் ஆறு மாதத்தில் அற்றிக்கறியாக போயிடும் நாற்பது சதவீதம் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் அப்போ மாத்திரை வந்து லீ மாசுன்னு ஒரு மாத்திரை இருக்குது இந்த லீ மாஸ் மாத்திரையை ஒரு அரை அரை மாத்திரை உங்கள் பொண்ணுக்கு ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வராமல் பார்த்துக்கலாம் கம்ப்ளீட்டாக நான் எதை அவாய்ட் பண்ணாலும் வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாத்திரையை மாத்திரை ரெகுலர் பண்ணுங்கள் இது வந்து லைஃபுக்கு ஓடும் இப்போ நீங்கள் ஒரு மொதல் ஒரு ஒன் மந்த்துக்கு தினம் அரை மாத்திரை கொடுக்குறீங்க அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அரை கொடுக்கலாம் அப்புறம் வாரத்துக்கு ரெண்டு நாள் அரை கொடுக்கலாம் வாரத்துக்கு ஒரு நாள் அரை போடலாம் அப்படி குறைக்கலாமே ஒழிய கம்ப்ளீட்டாக விட முடியாது அதாவது ஆறு மாதத்துக்குள்ளே போயிருச்சுன்னா போயிடும் ஆறு மாதத்தை தாண்டிச்சின்னா வாழ்க்கை முழுக்க சொறி சொறிய சொறிய இன்பம் சொறிஞ்ச பின் துன்பம் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் டாக்டர் இந்த கேள்வி வந்து எல்லா வியோஸ்க்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு கருத்து சொல்கிறா வந்து பெண்களுக்கு கரெக்டான கருத்து சொல்கிறீங்க ஆனால் அதை வந்து கொஞ்சம் திட்டுற மாதிரியே சொல்கிறீங்க ஏன் வந்து நீங்கள் பெண்களை திட்டுறீங்க என்ன கோவம் உங்களுக்கு அப்படின்றது ஒரு பிரேக்கு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் டாக்டர் முக்கியமான கேள்வி உங்களுக்காக கேள்விக்காக ஒரு நாடு முன்னேறணும்னா ஒரு ஊர் முன்னேறணும் ஒரு ஊர் முன்னேறணும்னா ஒரு வீடு முன்னேறணும் ஒரு வீடு முன்னேறணும்னா அங்க இருக்கிற பெண் முன்னேறணும் பெண்ணை சுற்றி தான் உலகம் பெண் தான் சக்தி பெண்தான் மகாசக்தி பெண் வந்து மூலகட்டத்தனமாக இருந்தால் பெண் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஐடியாஸே இன்னும் சொல்லிக்கிட்டே உட்காந்துருந்தால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க மஞ்சள் பூசாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லை சார் எங்கள் பாட்டிக்கு பூட்டி மஞ்சள் பூசணும்னு சொன்னாங்க அம்மா பாட்டிக்கு பூட்டி காலத்தில் பொம்பளைங்க வெளியவே போக மாட்டாங்க வேலைக்கு போக மாட்டாங்க வீட்டில் இருப்பாங்க மாவாட்டுவாங்க வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இருக்கிற பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதில்ல அப்போ நம்ம மாறணும் நம்ம இதெல்லாம் செஞ்சால் தப்பு வருதுன்னா விடணும் ஒன்று தினம் தலைக்கு குளிக்கணும் இல்லை சார் எங்கள் பாட்டிக்கு பூட்டி தலைக்கு தினம் குளித்தா உடம்பு வெயிட் குறைஞ்சிரும் உனக்கு வந்து பல வியாதி வந்துடும் அப்படின்னு எங்கள் பாட்டிக்கு பூட்டி சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது அக்கி வருது மம்பானை செய்கிறவன்ட்ட போய் நான் அக்கிக்கு மண்ணை தூக்கி பூச சொன்னாங்க எங்கள் பாட்டின்னு சொல்லிட்டு இன்னும் பூசணவன் இருக்கான் இன்னும் மெட்ராஸ்லேயே அக்கின்னு சொல்லியாச்சுன்னா உடனே போய் மம்பானக்காரன்ட்ட போய் மம்பானை மம்பானை செய்கிற மண்ணை வச்சு பூசினவங்க இருக்காங்க இதைத்தான் அவங்க அதாவது வீட்டினோட ஆங்கர் வீட்டினோட பிவெட் வீட்டினோட சக்தி அவங்களுக்கு எல்லா விவரமும் தெரிய வேண்டும் அந்த விவரத்தை தான் நான் இருக்கேனே ஒழிய அதை வையனும் நினச்சி சொல்கிறது இல்லை இதில் என்ன எப்படி வந்துடுதுன்னா இப்போ பேஷண்ட்டாக வர்றாங்க கூட அவங்க அம்மா யாராவது வர்றாங்க அப்படின்னா நம்ம பேஷண்ட்டை கேட்போம் என்னம்மா என்னம்மா பிரச்சனை அப்படிம்போம் பரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்மா உடனே இந்த அம்மா என்ன சொல்லுவாங்க சார் அவள் சும்மா சொல்கிறா சார் அவளுக்கு தலையில் பொடுகு இருக்குது சார் அதனால தான் சார் பரு வருது அப்படிம்பாங்க போ ப பருவுக்கும் பொடுகுக்கும் என்னம்மா சம்பந்தம் சார் எங்கள் பாட்டி சொன்னாங்க சார் பொடுகு இருந்தால் பரு வருது அப்படிம்பாங்க அதாவது அந்த அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் சரின்னு நினைக்கிறது அதை விட்டுறணும் சயின்டிஃபிக்காக யோசிக்கணும் சயின்டிஃபிக்காக தெரியணும் முன்னாடி பெண்களுக்கு படிப்பறிவை கொடுக்கக்கூடாதுங்கிறது ஆணாதிக்கம் உள்ள சமுதாயம் இப்போ அது இல்லை அவங்க எல்லா விதத்துலையும் முன்னேறணும் அவங்க எல்லா விதத்துலையும் இன்டெலிஜென்ட் ஆகணும் ஆனால் வீடு முன்னேறும் நாடு முன்னேறும் அதுக்காகத்தான் பெண்களை வஞ்சிக்கிட்டே இருக்கேன் வெல் சார் டாக்டர் ரொம்ப அழகாக சொல்லி அடுத்த காலம் இருக்காங்க டாக்டர் பார்த்துடலாம் ஹலோ டாக்டர் வணக்கம் டாக்டர் வணக்கங்க வணக்கம் என்ன சந்தேகம் கேளுங்க சார் டாக்டர் இருக்காரு குழந்தைக்கு பையனுக்கு வந்து மூணு வயசு ஆகுதுங்க ம் முடி வந்து ஒரு முடி நரைச்சிருச்சுங்க சரி அது வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் எடு எடுக்கணும் இல்லைங்களா அதுக்காக கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணுங்க சரிங்க அதாவது இந்த முடி நரைக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஒன்று ஹெரிடிட்ரி பரம்பரையாக வரக்கூடிய நரை ரெண்டாவது நியூட்ரிஷனல் சத்து குறைவு மூணாவது ஹார்மோனில் வரக்கூடிய பிரச்சனைகள் தைராய்டு பேரத்தைராய்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஹெர்டிட்ரியாக இருந்தால் க்யூர் இல்லை தைராய்டு பேரத்தைராய்டாக இருந்தால் அதை சரி பண்ணால் நின்றோம் வந்தது போகாது 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 எந்த நரமுடியும் வந்தாச்சுன்னா போகாது இனி வராமல் தடுக்கிறதுக்குரிய வழிகள்தான் சொல்லிகிட்ருக்கேன் மூணாவது இந்த நியூட்ரிஷனில் ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது ஒன்று புரதச்சத்து ரெண்டாவது பேண்டத்தனிக் ஆசிட் நல்ல சத்தாக சாப்பிட கொடுக்கணும் நான் பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறது நல்ல தினம் கருவேப்பிலை சட்னி கொடுங்க நிற வந்தவங்க கருவேப்பிலை சட்னி கொடுங்க கருவேப்பிலை சட்னிங்கிறது கருவேப்பிலையை வறுத்து வதக்கி இல்லை கருவேப்பிலை பவுடராக ராவாக அதை வந்து எல்லாத்துலேயும் கலந்து கொடுக்கணும் ராங்கிறது எந்த எண்ணெயிலையும் எதுலேயும் வறுக்காமல் அப்படி கொடுக்கக்கூடியது ஒன்று ரெண்டாவது தினம் ஏழு மணி வெயிலுக்கு பத்து நிமிஷம் நிற்கணும் ஏழு மணி வெயிலுக்கு பத்து நிமிஷம் நின்னால் பல வியாதிகள் வருவதில்லை அதாவது முன்னாடி வந்து நல்லெண்ணெய் குளியல்னு சொல்லுவோம் நல்லெண்ணெய் குளியல் குளித்தோம் அப்படின்னா பொடுகே வராது பட் இப்போ நம்ம நல்லெண்ணெய் குளியலெல்லாம் விட்டுட்டோம் நம்ம வந்து நல்லதெல்லாம் விட்டுட்டோம் கெட்டதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டோம் அதில் இந்த வெயிலில் நிற்கிறதுல என்னென்ன விஷயங்கள்லாம் வருது பாருங்கள் ஒன்று விட்டமின் டி சிந்தசிஸ் விட்டமின் டி வந்து வெயிலில் தான் சிந்தசிஸ் ஆகும் வீட் தோலில் வந்து தான் செக்ஸ் ஹார்மோன் சிந்தசிஸ் ஆகுது இப்படி எல்லாத்துக்கும் தோல் முக்கிய பிரதானமாகுது அது வெயிலோடு சேரும்போது அது நிறையா விதங்களில் நல்ல காரியங்கள் நடக்குது அந்த ஏழு மணி வெயில்னால் நீங்கள் ஏழு மணி வெயில்னால் நான் எட்டு மணிக்கு தான் சார் எந்திரிப்பேன் அப்படிம்பாங்க அப்போ வாழ்க்கைக்கு சரியாவாதுடா நீ மண்டையாக சுற்றுரா அப்படின்டுவேன் இது என்னென்னா ஏழு டு எட்டுங்கிறது அந்த அல்ட்ரா வயலட் ஏ கதிர் வர்ற நேரம் எனக்கு அதுதான் வேணும்பேன் விட்லைகோ பேஷண்ட்டுக்கு இந்த வெள்ளப்படை இருக்கிறவங்களுக்கு வெள்ளப்படையும் முடி நிறையும் ஒன்று தான் ரெண்டு பேரும் ஏழு மணிக்கு நில்லுங்கன்னா இல்லை சார் நான் எட்டு மணிக்கு தான் எந்திரிப்பேன் நான் பதினோரு மணிக்கு தான் எந்திரிப்பேன் அப்போ முடிஞ்சு வச்சுப்போ உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்போ நான் என்னடா செய்ய முடியும் உனக்கு பதில் நானாக நிற்க முடியும் நான் உனக்கு சொல்லலாம் நீ ஏழு மணிக்கு பத்து நிமிஷம் நில்லுன்னு நான் நிற்க மாட்டேன் பத்து மணிக்கு நிற்பேம்னா நான் ஒன்றுமே செய்ய முடியாது இப்படி ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்பு சார் நான் மாத்திரையே போட மாட்டேன் சார் சரி பண்ணணும் சார் அப்படிம்பாங்க அப்போ ஒன்று செய்ய மாத்திரை எழுதி தரேன் வாங்கி கொடுத்துரு நான் வேணால் உனக்கு பதில் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன் அதாவது பேஷண்ட்ஸினோட மென்டாலிட்டி எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா ஒன்றுமே செய்யக்கூடாது நோகாமல் எடுக்கிற மாதிரி கஷ்டப்படாமல் எதாவது செய்ய முடியுமா அப்படின்னா கஷ்டம் இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லை ஒன்று ரெண்டு ஸ்கின்னில் வரக்கூடிய நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் டிசீசஸ் க்யூரபுளே கிடையாது வைத்தியம் பார்த்தாலும் கியூரபிள் இல்லை வைத்தியமே பண்ணலைன்னா என்ன ஆகும் அடுத்த கட்டத்துக்கு போயிடும் அதனால் நீங்கள் கருவேப்பிலை சட்னி உங்கள் குழந்தைக்கு கொடுங்க ஒன்று ரெண்டாவது வெயிலில் ஒரு பத்து நிமிஷம் கூட சேர்த்து பயோனா ஒரு மாத்திரை இதை ரெகுலராக கொடுங்க வந்த வெள்ளை போகாது இனி வராது கால் பண்ணதுக்கு ரொம்ப பேசுறீங்க சார் அடுத்த டாக்டர் 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 ஹலோ ஹலோ வணக்கம் 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 சார் 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 எங்கேருந்து பேசுகிறீங்க நான் நாமக்கல் மாவட்டம் ஜியாரக்குளத்திலிருந்து பேசுகிறேங்க சார் உங்கள் உங்க சந்தேகம் சொல்லுங்க சார் சார் எனக்கு வயசு முப்பத்தி ஒன்றாவதுங்க சார் சார் இப்போது அதுக்கு கீழ ஒரு மூணு இடத்துல இருபத்தி அஞ்சு பைசா அளவுல வெள்ளை ஏறின ஆயிடுச்சு சார் தோல்ல சரி இது எனக்கு மூணு வருஷமா இருக்குதுங்க சார் ஒரு சில இடத்துல அப்படியே திக்குதுங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கடவு சைஸ்ல வெள்ள வெள்ள ஏறின ஆயிடுச்சு சார் நானும் மூணு வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேங்க சார் சரியாவிலங்க சார் இருபத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சு பைசா அளவுல இருக்கிற வெள்ளையும் அதே மாதிரிதான் இருக்கா ஆ ஆமாங்க சார் ஆமாங்க சார் வய டாக்டர் பார்த்தீங்களா டாக்டர் பார்த்தேங்க சார் இது

கூடவல்ல சார் அதே சைஸ்ல தான் சார் இருக்கு ஆனா மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அப்படியேதான் இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனா சரியாயிரும் அப்படிங்கிறாங்க சார் வேற இடங்கள்ல வருதா வேற இடங்கள்ல இல்ல சார் முழங்கால கீழே ரெண்டு காலிலயும் ஒரு மூணு இடத்துல இருக்குங்க சார் அவ்வளவுதான் ரொம்ப சின்னதா இல்ல கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கு ஆமா சார் அது இருபத்தி அஞ்சு வயசு அளவுல இருக்கு சார் அந்த இடத்துல முடி பாத்தீங்கன்னா வெள்ளையா நரைச்சு சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அதாவது இதுக்கு பேரு விட்டலைகோ விட்டலைகோ இல்லைன்னா லியூகோடர்மா ரெண்டுமே அதாவது குளோக்கியலா சொன்னோம்னா லியூகோடர்மா மெடிக்கல் டேமில் சொன்னால் விட்லைகோ விட்லைகோங்கிறது தோலுக்குள்ளே நடக்கிற உள்நாட்டு கலவரம் தோலுக்குள்ளே நடக்கிற மகாபாரத போர் தோளில் இருக்கிற கலர் கொடுக்குற அணு செத்து போயிடுச்சு அந்த இடம் வெளுத்து போயிடுச்சு இப்போ இந்த அணுவை வந்து நம்ம சுற்றி இருக்கிற இடத்துலேருந்து கொண்டாடணும் இதுக்கு மருத்துவ ரீதியாக என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இது வந்து வெள்ளை இந்த வெள்ளையை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா இந்த வெள்ளையை எரிக்கணும் தான் சுற்றி இருக்கிற ம அணுக்களை கொண்டாட முடியும் அப்போ எரிக்கிறதுக்கு மருந்து போடும்போது புண்ணாகும் கொப்பளம் வரும் வலிக்கும் பொறுத்துக்கணும் புண்ணாகும் கொப்பளம் வரும் வலிக்கும் பொறுத்துக்கணும் இதுக்கு எம்என்எல் அப்படின்னு ஒரு லோஷன் இருக்குது அதை லைட்டாக மேலே தடவிட்டு காலையில் ஏழு மணிக்கு பதினஞ்சு நிமிஷம் வெயிலில் நிற்கணும் ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு காலையில் பதினஞ்சு நிமிஷம் வெயிலில் நின்றுட்டு கழுவிடணும் எம்என்எல் லோஷன் நைட்டு யூ ஒன் பர்சன்டேஜ் ஆயின்மெண்ட் இருக்குது அதை லைட்டாக அது மேலே தடவிட்டே வரணும் இந்த ஃபைஎஃப்யூங்கிறது கேன்சருக்கு கொடுக்குற மருந்து என்னடா கேன்சர் கொடுக்குற மருந்து இது கொடுக்குறான்னு நினைக்கக்கூடாது புண்ணாக்குறதுக்காக கொடுக்குறேன் வேறு ஒன்றுமே இல்லை இதை போட்டிங்கன்னா பதினஞ்சு நாளில் கொப்பளம் புண்ணு வந்துடும் வந்ததுக்கப்புறம் மருந்தை ரெண்டு நாள் நிப்பாட்டிட்டு ஆறுன பிறகு திரும்ப போடணும் புண்ணாகணும் ஆற விடணும் புண்ணாகணும் ஆற விடணும் புண்ணாகணும் ஆற விடணும் புண்ணாகி ஆற ஆறு ஆற ஆற சுற்றி 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 அப்படியே பிக்மெண்டேஷன் வந்து அப்படியே மூடிடும் இதை கொஞ்சம் ரெகுலராக கரெக்டாக பண்ணணும் சின்சியராக பண்ணணும் சாமி முட்ற மாதிரி நினச்சி வைத்தியம் பண்ணால் தான் விட்லே கோலேருந்து வெளியே வர முடியும் ஏ இந்த விட்லைகோனோட பேச்சில் வெள்ளை முடி வந்துருச்சு அப்படின்னா மொத்தமாக அங்கே இருக்கிற அனுப்புறம் செத்து போச்சுன்னு அர்த்தம் அதாவது கடவுளுக்கே வியாதிங்கிற மாதிரி அது இந்த முடியினோட இருந்தால் நம்ம அணுக்களே கொண்டாடுவோம் சுற்றி இருக்கிற இடத்துலையும் கொண்டாடுவோம் பட் முடியினோட வேர்லேயே அணுப் போயிருச்சு அப்படின்னா வியாதி வந்து நீங்கள் ஒழுங்காக வைத்தியமே பண்ணலை நீங்கள் வந்து பண்ணுறக்கூடிய இது வந்து சரியில்லைன்னு அர்த்தம் வெள்ளையே ஆக விடக்கூடாது முடியை முடியை எப்படியாவது கருப்பாக வச்சுருந்தா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் க்யூர் முடி வந்து வெள்ளையாயிருச்சுனா நூற்றுக்கு அறுபது பர்சன்டேஜ் தான் க்யூர் சரி நீங்கள் இந்த மருந்தை போட்டு பாருங்கள் க்யூர் ஆகும் கூட சேர்த்து அயன் மாத்திரை சோஃபர் காலை நைட்டும் போடுங்க இதெல்லாம் சரி பண்ணவே முடியல சார் நான் மாத்திரை போட்டு பார்த்துட்டேன் மாத்திரை போட்டு சளிப்பாயிடுச்சி என்னால் சரி பண்ண முடியலன்னு சொன்னால் நம்ம வந்து இந்த அணுக்களை வந்து வேறு இடத்துலேருந்து கொண்டாடலாம் அப்போ இந்த வெள்ளை மேலே ஒரு சின்ன சின்ன ஓட்டை போட்டு வேறு இடத்துலேருந்து அந்த அணுக்களை கொண்டாந்து அந்த அணுக்களை உள்ளே வச்சுட்டு பேட்ச் ஒர்க் பண்ணிடலாம் அஞ்சு மாஸ்திர கலர் ஆயிரும் ஒன்று ரெண்டாவது ஸ்கின் கிராஃப்டிங் இந்த தோலை சொண்டிவிட்டு வேறு தோல் போட்டு விடறலாம் இது ரெண்டு மூணாவது எஃப் யூ வச்சு நீடில் பண்ணுறது உள்ளே குத்தி விடுறது புண்ணு ஆக்குறது புண்ணாடுறது ஆறும்போது பிக்மெண்டேஷன் வர்றது இது ஒரு மூணாவது வகை ட்ரீட்மெண்ட் நாலாவது ஃபோட்டோதெரப்பி நம்ம நம்ம ஊரில் ஃபோட்டோ தெரப்பி தேவையில்லை ஏன்னா நம்ம ஊரில் ஏகப்பட்ட வெயில் இருக்குது பட் இருந்தாலும் கான்சன்ட்ரேட்டடாக அந்த அல்ட்ரா வயலட் ஏரேஸ் வேணும் அப்படின்னா ஃபோட்டோதெரப்பி பண்ணலாம் அஞ்சாவது பிக்மெண்டேஷன் பிக்மெண்டேஷனுங்கிறது நம்ம சாயத்தை நம்ம தோலோட கலருக்கு சாயத்தை எடுத்து பூசிட்டு அதை பச்சை குத்தி விட்டுறது ஸோ வெள்ளையை மறைச்சிடலாம் பட் கூடாமல் இருக்கிறதுக்கு மாத்திரை போட வேண்டியிருக்கும் கூடாமல் இருக்கிறதுக்குன்னா அதனோட செயல்பாடை இழக்க வேண்டும் அதுக்கு ஸ்டீராய்டு கட்டாயம் போடணும் ஸ்டீராய்டு மாத்திரை போடல அப்படின்னா குட்டி போட்டுரும் நம்ம வந்து ஒரு விட்லேக்கோ பேச்சை மூடிடுவோம் இன்னொரு இடத்துல வெள்ளை போயிடும் அப்போ ஸ்டீராய்டு மாத்திரை போட்டு அதை ஸ்டேபிள் ஆக்கிட்டு அப்புறம் இந்த சர்ஜரி பண்ணணும் மருந்து மாத்திரைகள் போடணும் போயிடுச்சுன்னா விட்டுறலாம் மருந்து மாத்திரைகளில் க்யூர் ஆகலைன்னா சர்ஜரி பட் பிஃபோர் சர்ஜரி அது வந்து பரவுற தன்மையை இழக்கணும் அதுக்கு ஸ்டீராய்டு போடணும் ஸ்டீராய்டுன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் உடனே ஒரு பயம் வந்துடும் ஐயோ ஸ்டீராய்டா ஸ்டீராய்டு போட்டால் அது வந்துடும் இது வந்துடும் எப்போ நீ மூவாயிரம் வருஷம் இருக்க போகிறது இல்லை இருக்க போகிறது அறுபது வருஷமோ எழுபது வருஷமோ இந்த வெள்ளையோடு இருந்தேன்னா உனக்கு கல்யாணம் ஆகாது உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாது இப்படியே போயிருந்தால் அதை ஒழுங்காக வைத்தியம் பண்ணு கொஞ்ச நாளைக்கு ஸ்டீராய்டு போடு ஒன்றும் பண்ணாது ஸ்டீராய்டு வந்து அவ்வளோ அருமையான மாத்திரை பட் எல்லா டாக்டர்ஸும் சரி எல்லாரும் பயந்து போகிறது ஸ்டீராய்டை பார்த்து அது ஏன் அப்படி பயப்புகிறாங்கன்னா ஸ்டீராய்டு இல்லைன்னா ஐம்பது சதவீதம் வியாதிகள் குணப்படுத்த முடியாது ஸ்டீராய்டு மாத்திரைகள் ஸ்டீராய்டு டிராப்ஸு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் இது இல்லாமல் ஐம்பது சதவீத வியாதிகளை குணப்படுத்தவே முடியாது ஐம்பது சதவீதம் பேர் முடங்கி போய் வீட்டில் தான் கிடக்கணும் ஸோ ஸ்டீராய்டுக்கு பயப்பட தேவையில்லை நான் ஏற்கனவே சொன்னேன் இன்சிடென்ட் ஆக்சிடெண்ட் இது தெரிஞ்சே கொடுக்கறது எந்த சைடு எஃபெக்ட் வரும்னு நமக்கு தெரியும் அந்த நேரத்துக்கு நம்ம நிப்பாட்டிக்கலாம் பட் ஸ்டீராய்டு போடாமல் எந்த விட்லேயோவும் பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியாது கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் அடுத்த கால் இருக்க பார்த்துக்கலாம் டாக்டர் ஹலோ டாக்டர் வணக்கம் ஹலோ டாக்டர் எங்கள் பொண்ணுக்கு பதினாலு வயசு முடிஞ்சு பதினஞ்சு வயசு ஆகுதுங்க சொல்லுங்கள் ம் பத்தாவது படிக்குதுங்க ஆனால் முடி ஃபஸ்ட்டு ரெண்டு நிறச்சுருந்துதுங்க ம்

பட் வந்த நேரம் போகுமான்னா போகாது 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 வராமல் இருக்கிறதுக்கு சீக்ரோ லோஷன் தினம் காலையிலையும் நைட்டும் தலை முடி ஃபுல்லாக தடவிடணும் எண்ணெய் மாதிரி காலையில் பத்து நிமிஷம் வெயில் நிற்கணும் கருவேப்பில சட்னி கொஞ்சம் ரெகுலராக சாப்பிட்ணும் சோஃபர் மாத்திரை காலையிலையும் நைட்டும் பயோனாயி காலையிலையும் நைட்டும் இந்த ரெண்டு மாத்திரையும் மூணு மாதம் கண்ணி பண்ணுங்கள் லைஃப் லாங் கன்னி பண்ணுங்கள் வர்றது நின்றும் புதுசாக வர்றது இனி இனி வந்து வந்தது போகுமானா போகாது அதுக்கு நம்ம ஹேர் டை தான் செலக்ட் பண்ணிக்கணும் ஹேர் டை செலக்ட் பண்ணுறது பிபிடியினோட அளவு டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்டேஜுக்கு கம்மியாக இருக்கிற ஹேர் டே அமோனியா கலவை இல்லாத ஹேர் டை ஏன்னா இது அடுத்த ஸ்டெப்பு இது பத்து முடி இருக்கிறது இருபது முடி இருக்கிறது இந்த பத்து முடி இருக்குன்னொன்னே இவங்க பிடிங்கி பிடிங்கி பார்ப்பாங்க இது புடுங்கி விட்டா கூடிரும் அப்படிமாங்க வெட்டி விட்டா வளராதுமாங்க என்னென்னமோலாம் வேலை பார்ப்பாங்க இது நீங்கள் பிடுங்கு நாள் வளரும் வெட்டினால் நாள் வளரும் நீங்கள் பிடுங்குனா அடுத்தடுத்துக்கு பரவாமா அப்படிலாம் இல்லை அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது சின்ன பிள்ளைங்கிறதுனால சீக்ரோ சோஃபர் பயோனாயி சீக்ரோ லைஃப் லாங் பயோனாயியும் சோஃபரும் ஒரு மூணு மாதம் கண்ணி பண்ணுங்கள் நல்ல கருவேப்பிலை சட்னி விடுங்க நல்ல சாப்பாடு விடுங்க ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா பட் இதையும் தாண்டி இதையும் தாண்டி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஹெரிடிட்ரியாக இருந்தால் கடவுள் கூட காப்பாற்ற முடியாது கால் பண்ணத்துக்கு ரொம்ப நன்றியம்மா டாக்டர் இந்த ஃபேஷியல் ஹேர் இருக்கிறீங்களா அதோடைய க்ரோத்தையும் வந்து ஜெனியூனாக எடுத்துக்க முடியல டாக்டர் அது ஒரு ஒரு இல்லைங்க அதாவது எப்படின்னாங்க இப்போ ஆணுக்கு ஃபேஷியல் ஹேர் இருக்கிறது நார்மல் பெண்ணுக்கு ஃபேஷியல் ஹேர் இருக்கிறது ஆணோட ஹார்மோன் அதிகமாக இருக்குது அப்போ ஆணோட ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் பிசிஓடி ஓகே ஓவரியில் கட்டி அதை என்னன்னு பார்த்தா அந்த ஓவரிக்கு கட்டிக்குரிய மாத்திரையை போட்டு லேசர் பண்ணிக்கலாம் வந்ததுக்கு லேசர் தான் இனி வராமல் இருக்கிறதுக்கு பிசிஓடி இருந்தால் அதுக்கு வைத்தியமானணும் ஏன்னா ஆனோட ஹார்மோன் அதிகமாக வச்சுக்கிட்டு நீங்கள் லேசர் பண்ணீங்க அப்படின்னா லேசர் ஃபெயிலியர் வர்றதை அந்த அந்த மேல் ஹார்மோன் கூடுறதை தடுக்கணும் ஏன்னா வீரபாண்டிய கட்டவுமன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கம்மா வீரபாண்டிய கட்டவுமன் ஆகிறதுக்கு என்ன காரணமோ அதை கண்டுபிடிச்சி அதை வைத்தியம் பண்ணிவிட்டு லேசர் மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதம் தொடர்ந்து பண்ணால் நூற்றுக்கு எழுவது பர்சன்டேஜ் க்யூர் தோலில் வரக்கூடிய நைன்டி பர்சன்டேஜ் டிசீசஸ் நாட் கியூரபுள் கண்ட்ரோலபுள் மாத்திரம் தான் பத்தே பத்து பர்சன்டேஜ் தான் கியூரபிள் அப்போ அந்த நைன்டி பர்சென்டேஜுக்கு நம்ம கவனமாக டாக்டர் சொல்கிறத கேர்ஃபுல்லாக கவனமாக கண்டினியூ பண்ணணும் ஒழுங்காக ஒழுங்காக பார்த்துக்கிட்டோம்னா கட்டுப்படுத்தி வச்சுக்கலாமே ஒழிய க்யூர் பண்ண முடியாது ஓகே டாக்டர் எனிவே இந்த ஷோ வந்து என்டர்டெயினிங்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஷோ வந்து நிறைய பேர் பார்க்கறதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் டாக்டர் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி டாக்டர் தேங்க்யூ சார் இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பறோம் மீண்டும் அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி